அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. ஓகே, TNSRB SI, அதில் சைக்காலஜியில் இன்னைக்கு இன்னோட யூடியூப் செஷன் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், நேரம் மற்றும் தூரம். இந்த டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கள, என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே டைமில் ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸும் நம்ம இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ஓகேங்களா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த டைம், நேரம் அப்படின்னா என்ன, ரைட்டா? அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது கடந்த தூரம். ஓகே, அப்போ என்ன வேகத்தில் இந்த வண்டி ஓடுது, அதால் டிவைட் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் அந்த இடத்தை நம்ம ரீச் ஆகிருப்போம் அப்படின்னு தெரியும். அப்போ ஸ்பீடுனா என்ன, வேகம்னா என்னென்னா, டிஸ்டன்ஸ் பை ஓகே டைம் டேக், அதாவது கடந்த தூரம் பை கடந்த நேரத்தால் வகுத்தால் நமக்கு என்ன வேகத்தில் அவங்க போகிறாங்க அப்படின்னு தெரியும். அப்போ என்ன டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஸ்பீடையும் டைமையும் பெருக்கினா அவட டிஸ்டன்ஸ் ட்ராவல் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கடந்த தூரத்தை எப்படி நம்ம எடுக்கலான்னா, அந்த வேகத்தையும் நேரத்தையும் பெருக்கினா நமக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா, அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் இதில் வேறு என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா, ஸ்பீட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாக ஸ்பீடுனா எதில் கொடுப்பாங்கன்னா, கிலோமீட்டர் பை அவர், கிலோமீட்டர் பை மணி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை மீட்டர் பை செகண்டில் மாற்றணும், அதாவது மீட்டர் பர் நொடியில் அது மாற்றணும் அந்த ஸ்பீடை. அதுக்கு ரெண்டு வேல்யூ சொல்லுவாங்க, ஒன்று 5/18, ஒன்று 18/5 சொல்லுவாங்க. அது எப்படி வருதுன்னா, இப்போ ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா நம்ம என்னவா சொல்கிறோம், 1000 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். 1 hour அப்படின்னா என்ன சொல்கிறோம், 60 minutes. அதை செகண்டாக மாற்றினீங்கன்னா 3600 நொடிகள் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டுங்களாப்பா? 1 hour நம்ம என்ன சொல்கிறோம், 3600 நொடிகள். இதை டிவைட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும், 5/18 meter/s அப்படின்ற மதிப்பு கிடைக்கும், ரைட்டா? அப்போ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சிங்களா, ரெண்டு மதிப்பாக ஞாபகம் வச்சுங்க, ஒன்று 5/18 ஒன்று இருக்குது, இன்னொன்று 18/5 இருக்குது. அப்போ எதை நம்ம எங்கே யூஸ் பண்ண, ஒவ்வொரு டைம் இதை சால்வ் பண்ணி பார்க்கணுமானா தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, கிலோமீட்டர் மீட்டர் இந்த ரெண்டு கம்பேரிசனில் பெருசு கிலோமீட்டர், அப்போ பெரிய மதிப்புலேருந்து சின்ன மதிப்புக்கு வரும், ரைட்டாப்பா? அப்போ ரெண்டு மதிப்பை எழுதி வச்சுங்க, 5/18, 1/18/5. அப்போ எது சின்ன வேலைனா இதே சின்ன வேலை. அப்போ பெரிய மதிப்புலேருந்து சின்ன மதிப்புக்கு வரீங்களா, அப்போ சின்ன மதிப்பால் பெருக்கணும், இப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதே மீட்டர் பர் நொடியிலிருந்து இப்போ கிலோமீட்டர் பெர் அவர் இதுக்கு வந்தால், இப்போ சின்னதுலேருந்து நம்ம எங்கே வர, பெருசுக்கு வரும், மீட்டர் சின்னது கிலோமீட்டர் பெருசு இல்லை, பெருசுக்கு வரனா 18/5 பெருக்கணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஒரு ட்ரெயினோட ஸ்பீடுப்பா 180 km/h இந்த வேகத்தில் போகுதுப்பா, மணிக்கு 180 km/h வேகத்தில் அந்த ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயினோட ஸ்பீடை நீங்கள் வெறும் மீட்டர் பர் நொடியில் சொல்ல போகிறீங்க. அப்போ நான் என்னப்பா சொன்னேன், கிலோமீட்டர் பிறரை மீட்டர் பர் நொடியாக மாற்றினா 5/18 பெருக்கணும், இதுதான் சொன்னது பெருசு, இது சின்னதாக மாற்றினா 5/18 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவள் சால்வ் பண்ணால் நமக்கு என்னவா இருக்கும், 50 m/n. அந்த ட்ரெயினுடைய வேகம் என்னப்பா, ஓகே 1 second 50 m தூரம் வந்து போகும், இதுதான் அந்த ட்ரெயினோட வேகம். அது ஆக்சுவலாக ஈக்குவலன் ஸ்பீடு தான், பெருசு சின்னதுன்ற சும்மா ஒரு ஐடியாவுக்கு அதை வித்தியாசப்படுத்ததாக சொல்லியிருக்கேன், ரைட்டுங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சில கேள்விகளை அப்படியே சால்வ் பண்ண பார்க்கலாம், ரைட்பா? இப்போ ஜென்ரலாக இதெல்லாம் தான் நம்ம சொன்னதில்ல, ஓகேங்களா, ஸ்பீடுடைய கன்வர்ஷன் என்னென்ன, ரைட்டுங்களா? அடுத்தது வந்து ஸ்பீடுனா என்ன, டைம்னா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்னன்னு சொன்னேன். இது என்னென்னா, 4th point வந்து இன்வர்ஸ் ரேஷியோப்பா. இப்போ ரெண்டு வண்டியோட இப்போ ஸ்பீட் ரேஷியோ அப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், 10:15 இது ஸ்பீட் ரேஷியோ, என்னென்னா 2:3 சொல்லுமாப்பா. இதே நமக்கு டைம் ரேஷியோ கேட்டான்னா அது இன்வர்ஸ், அப்படியே மாற்றி சொல்லணும், அதான் நேர விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டு வண்டிகளுடைய இது வேக விகிதம், அதே ரெண்டு வண்டிகளுடைய நேர விகிதம் என்னன்னு கேட்டால் இன்வர்ஸ் சொல்லணும். இதே ரெண்டு வேல்யூக்கு மேலே வந்தால், இப்போ இது ஒரு 3 வண்டிகளுடைய ஸ்பீட் ரேஷியோவா, இதை டைம் ரேஷியோவை மாற்றினா நம்ம என்னவா சொன்னோம், ஸ்பீடும் டைமும் இன்வர்ஸ் ரேஷியோ, எதிரெதிர் விகிதங்கள். அப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணலாம், தலைகீழ்படுத்தியே சால்வ் பண்ணலாம். ஷார்ட்டாக என்ன சொல்லலாம், எல்சிஎம்பா, இது எல்சிஎம் 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம், இது என்னப்பா எல்சிஎம் 6. அப்போ இது 6 மாற்றினா அங்கே x6 இது 6 மாற்றினா x3 இது 6 மாற்றினா x2
அப்போ இன்வர்ஸ் ரேஷியோ சரியா தவறான்னு எப்படி தெரியும் அப்போ செக் பண்ணலாம். நீங்கள் வேர்ட்டிக்கலாக அப்படி பெருக்க 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 ஒரே பெருக்கர் பலன்தான் வரணும். இதுதான் இன்வர்ஸ் ரேஷியோ சரியா தவறான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ரைட்டாப்பா? அப்போ இந்த மூணு வண்டிகளுடைய வேக விகிதம், அதே மூணு வண்டிகளும் ஒரே டிஸ்டன்ஸை ரீச் ஆகணும்னா அப்போ எவ்வளோ நேரத்தில் அது ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கும். ரைட்டுங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சில கேள்விகளையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ முதல் கேள்வி என்னன்னு பாருங்க, ஒரு காருடைய வேகம் என்ன, மணிக்கு 54 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுப்பா. ரைட்டுங்களா? இப்போ அந்த காருடைய ஸ்பீடை மீட்டர் பர் நொடியில் சொல்ல போகிறீங்க. ஒரு நொடிக்கு எவ்வளோ மீட்டர் ஓகேங்களா தூரம் போயிருக்கும். நான் இது ஆல்ரெடி ஒரு கன்வர்ஷன் சொன்னேன், ஞாபகம் இருக்காப்பா? கிலோமீட்டர் பை அவர்னா பெருசுன்னு ஞாபகம் வச்சுங்க. அதை சின்னதாக மாற்றினா எதால் பெருக்கணும்பா, 5/18 பெருக்கணும். அப்போ இதை சால்வ் பண்ணால் 15 மீட்டர் பெர் நொடி. இல்லைனா இந்த ஐடியா கூட ஞாபகம் வச்சுங்கப்பா, மீட்டர் பெர் நொடினா 5 மடங்களை சொல்லிகிட்டே வாங்கப்பா, 5 மடங்களை சொல்லிகிட்டே வாங்க. கிலோமீட்டர் பை அவர்னா ஓகேங்களா 18 மடங்களை சொல்லிகிட்டே வாங்கப்பா. இது வந்து 18 மடங்களை இதை சொல்லிகிட்டே வாங்க. இது ரெண்டும் ஈக்குவல்ப்பா. பாருங்க, இது 54 கிலோமீட்டர் பெறாரா, அதுக்கு ஈக்குவலண்டாக என்ன இருக்குன்னா மீட்டர் பெர் நொடியில் 15 இருக்கும். இப்படி கூட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ இது 3 18, இது 3 5, இப்படி கூட ஒரு சிம்பிளாக கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த கன்வர்ஷன் நமக்கு தெரியும், எங்கே 5/18 பெருக்கணும், எங்கே 18/5 பெருக்கணும், அந்த விஷயத்தை மேட்ச் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ அடுத்த கேள்வியே பார்க்கலாம்ப்பா. இதில் என்ன சொல்கிறான், ஒரு பஸ்ஸோட ஸ்பீடு என்னென்னா 35 மீட்டர் பெர் நொடி வேகத்தில் போதும். அந்த பஸ்ஸோட ஸ்பீடு வந்து மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகும் பாருங்கப்பா. இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை எழுதலாம், அந்த 35, அப்போ இங்கே அடுத்த 18 என்னப்பா 126, இப்படி கூட சால்வ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த கன்வர்ஷன் சொல்லுங்கப்பா. அப்போ மீட்டர் பெர் நொடியை கிலோமீட்டர் பை அவராக மாற்றினா 18/5 பெருக்கணும்பா. அப்போ 18/7 126 கிலோமீட்டர் பெர் அவர். அப்போது அந்த வண்டியானது, அந்த பஸ்ஸானது மணிக்கு 126 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்டுங்களா? அப்போ இந்த கன்வர்ஷனை கிளியராக ஞாபகம் வச்சு, எங்கே 5/18 பெருக்கணும், எங்கே 18/5 பெருக்கணும் அப்படின்ற விஷயத்த ஞாபகம் வச்சுங்க. ரைட்பா? அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு கார் வந்து 108 கிலோமீட்டர் பெறார் இந்த வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அந்த கார் வந்து வெறும் 15 செகண்டில் அப்போ எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் போகுன்னு கேட்டால், நம்ம கடந்த தூரம் அப்படின்னா என்னப்பா ஃபார்முலா படித்தோம், ஸ்பீடையும் டைமையும் பெருக்கணும். ரைட்டா? அந்த வேகத்தையும் நேரத்தையும் பெருக்கினா கடந்த தூரம் என்ன அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இந்த காரோட ஸ்பீடு என்னப்பா 108 கிலோமீட்டர் பெறவு, அது எவ்வளோ நேரத்தில் அந்த இடத்த ரீச் ஆகுதுப்பா, 15 செகண்ட், 15 அந்த நொடிகள் அப்படின்றாங்க. அப்போ இதில் என்ன கன்வர்ஷன் பண்ணுன்னா, 5/18 பெருக்கி அதை மீட்டர் பெர் நொடியாக ஏம்பா மாத்திரம், அப்போ தான் அந்த நொடி நொடி கேன்சல் ஆகிருக்கும். ரைட்டா? அப்போ 1/18 6/18 அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ வருது, 450 மீட்டர் தூரம் அந்த காரானது ஒரு 15 செகண்ட்ஸில் ட்ராவல் ஆகிருக்குப்பா. ரைட்டா? ஏன்னா அந்த காரோட வேகம் என்னவா, மணிக்கு 108 கிலோமீட்டர் பை அவர்னு இருக்குது, நமக்கு கொடுத்த நேரம் நொடியில் இருக்குது, அதனால் கேன்சல் ஆகாது, அவரும் நொடியே கேன்சல் ஆகாது. அதனால் தான் இந்த கன்வர்ஷனை பண்ணுறோம், 5/18 பெருக்கி நொடியை நொடியை கேன்சல் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? அப்போ இந்த காரானது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னா 450 மீட்டர் தூரம் வந்து ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரைட்டுங்களா? அப்போ இந்த கன்வர்ஷனை கொஞ்சம் படிங்க, படிச்சிங்கன்னா இந்த மாதிரி கேள்வியை ரொம்ப ஈஸியாக எளிமையாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு ட்ரக் வண்டி என்ன சொல்கிறாங்கன்னா 10 மணி நேரத்தில் 640 கிலோமீட்டர் போகுதுப்பா. அதே மாதிரி அதே டிஸ்டன்ஸை, அதே 640 கிலோமீட்டரை ஒரு கார் வந்து 8 மணி நேரத்தில் ரீச் ஆகிருக்கு. இப்போ இந்த ட்ரக்குக்கும் காருக்குள்ள ஸ்பீட் ரேஷியோ என்ன, வேக விகிதம் என்ன, இதான் கேட்குறோம். அப்போ வேகம்னா என்னவா படித்தோம், அந்த டிஸ்டன்ஸ் பை டைமால் டிவைட் பண்ணால் அந்த ஸ்பீடு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ அந்த ட்ரக்கோடைய ஸ்பீடை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்போம். அது 640 கிலோமீட்டரை 10 மணி நேரத்தில் போகுதுப்பா. அப்போட வேகம் என்னென்னா
மணிக்கு 64 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லும். அதே டிஸ்டன்ஸை அந்த கார் என்ன சொல்கிறாங்க, 640 எட்டு மணி நேரத்தில் போனால் 80 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ விகிதம்னா என்னப்பா, அது சுருக்கிய வடிவத்தில் சொன்ன ஒரு எளிமையான வடிவம், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் சொல்கிறோம்ல, அதான் ரேஷியோ. அப்போ 64 80 நம்ம டிவைட் பண்ணால் ரெண்டுத்துக்குள்ள ஸ்பீட் ரேஷியோ சொல்லிடலாம்ப்பா. அப்போ இது 4:16, இது 5:16. அப்போ ட்ரக்குக்கு காருக்குள்ள ஸ்பீட் ரேஷியோ என்ன, வேக விகிதம் என்னென்னா 4:5, ரைட்டாப்பா? ஒருவேளை இந்த கேள்வியில் இந்த ரெண்டு வண்டிகளுக்கும் இடையே உள்ள டைம் ரேஷியோ நேர விகிதம் கேட்டாங்கன்னா மாற்றி சொல்லணும். எதனாலப்பா மாற்றுறோம், ஸ்பீடும் டைமும் என்ன இன்வர்ஸ் ரேஷியோ, எதிர் எதிர் விகிதங்கள் இல்லை, அதனால் மாற்றி தான் சொல்லணும். இன்வர்ஸ் ரேஷியோ ரெண்டு வேலின்னா மாற்றிக்கலாம், ரெண்டு வேலுக்கு மேலே போனால் தான் நான் சொன்ன எல்சியம் எடுத்து கன்வெர்ட் பண்ணணும், ரைட்வா? இந்த கேள்வி ஒரு ஐடியா பார்த்துருங்க. இதில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்பா, அது என்ன வேகத்தில் போகுதுன்னா ஒரு 100 கிலோமீட்டர் பெர் இந்த ஸ்பீடில் போதும் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், ஓகேங்களா? மொத்தம் 600 கிலோமீட்டர் அந்த, ஓகேங்களா, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணி முடிக்கணும். அதில் ஒவ்வொரு 75 கிலோமீட்டரை கடந்த பின்பு அது 3 மினிட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்கிறாங்கப்பா, ரைட்டா? அப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா, 600 கிலோமீட்டர் அந்த ட்ரெயினுடைய வேகம் என்னப்பா, மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகம். ஒருவேளை அந்த ட்ரெயின் நான் ஸ்டாப்பாக ட்ராவல் பண்ணால் 6 மணி நேரத்தில் ரீச் ஆகிருக்கும்பா. ஒருவேளை அந்த ட்ரெயின் வந்து நிற்காமல், ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து அந்த டெஸ்டினேஷன் பிளேஸுக்கு நிற்காமல் போனால் 6 மணி நேரத்தில் ரீச் ஆகிருக்கும். ஆனால் இங்கே என்னப்பா சொல்கிறேன், ஒவ்வொரு 75 கிலோமீட்டர் கடந்த பின்பும் அந்த ட்ரெயின் வந்து ஒரு 3 நிமிஷம் ஸ்டாப் ஆகுதுப்பா. அப்போ 600 கிலோமீட்டரில் எத்தனை 75 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு டிவைட் பண்ணால் 8 முறை வரும்பா, ரைட்டா? இந்த 8னா, ஓகே, ஏன் 8வது முறை நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னா, ஓகேங்களா, 7 முறை தான் அது ஸ்டாப் ஆகும். 8வது முறை அந்த இடத்த போய் என்ன ஆகுது, ரீச் ஆகிடுது இல்லை, அதனால் அந்த டைமை நம்ம சேர்க்கக்கூடாது, ரைட்டாப்பா? அப்போ ட்ராவலிங் டைமில் அது எத்தனை 75 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு முறை ஸ்டாப் ஆகிருக்குன்னா 7 முறை தான். நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும், 75ல் ஸ்டாப் ஆகிருங்கப்பா, 150ல் ஸ்டாப் ஆகிருக்கும், 225, அப்புறம் 300, அப்புறம் 375, அப்புறம் 450, அப்புறம் 525, 600 வராதுப்பா. ஏன்னா அது கடைசியாக அந்த இடத்த போய் ரீச் ஆகிடுச்சு, ரீச் ஆனால் அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுது, அங்கே போய் 3 மினிட்ஸ் ஸ்டாப்லாம் ஆகாது. அப்போது எத்தனை முறை ஸ்டாப் ஆகிருக்குன்னா 7 முறை தான் ஸ்டாப் ஆகிருக்கும்பா, அதான் -1 பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு முறைக்கு 3 மினிட்ஸ் அந்த ட்ரெயின் நின்னா, அப்போ 7 முறைக்கு 21 நிமிடங்கள் நின்று இருக்கும்பா. அப்போ மொத்த நேரம் என்னென்னா 6 மணி நேரம் மற்றும் 21 நிமிடங்கள் இந்த 600 கிலோமீட்டர் அதை ட்ராவல் பண்ணி முடிச்சிருக்குப்பா, ரைட்டா? நான் ஸ்டாப்பாக போனால் 6 மணி நேரத்தில் போயிருக்கும். இந்த ட்ராவலிங் டைமில் எவ்வளோ முறை ஸ்டாப் ஆகிருக்குன்னா 7 முறை. அப்போ ஒவ்வொரு முறைக்கு 3 மினிட்ஸ் ஸ்டாப் ஆனால் 7 முறைக்கு 21 நிமிடங்கள் ஸ்டாப் ஆகிருக்கும். அப்போ ஆக மொத்தம் 6 மணி நேரம் 21 நிமிடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும், ரைட்பா? இதில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ரைட்பா? சராசரி வேகம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ஸ்ப்பா. இப்போ சராசரி வேகத்துக்கு நம்ம ஃபார்முலா அடிப்படையிலையும் சில டைமில் சால்வ் பண்ணோம், 2xy/x+y ஒரு ஃபார்முலா இருக்குது. பட் ஆனால் இங்கே அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா, அது ஒரே டிஸ்டன்ஸ், ஈக்குவல் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணால் தான் அந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். இங்கே என்ன சொல்கிறான், ஒரு கார் வந்து முதல் 30 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணுதுப்பா, என்ன வேகத்தில் போகுதுன்னா மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் போதும். அடுத்த 50 கிலோமீட்டரை அந்த காரோடைய வேகம் மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் போதுப்பா, ரைட்டா? ஸ்பீடோட ஃபார்முலா என்னப்பா சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ 30 + 50 மொத்தம் 80 கிலோமீட்டர் தூரத்தை அது ரீச் ஆகிருக்குப்பா. இது எத்தனை மணி நேரத்தில் போயிருக்கும்பா, 30 கிலோமீட்டரை மணிக்கு 15னா 2 மணி நேரத்தில் போயிருக்கும். கடைசி 50 மணிக்கு 25ல போனால் 2 மணி நேரத்தில் போயிருக்கும். ஆக மொத்தம் 80 கிலோமீட்டர் அது 4 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணி முடிச்சிருக்கும்பா.
அப்போ இதை டிவைட் பண்ணால் அப்போ இந்த காருடைய சராசரி வேகம் மணிக்கு 20 கிலோமீட்டர்ன்ற வேகத்தில் போகுதுப்பா, ரைட்டா? அப்போ இந்த கேள்விக்கு 2xy/x+ன்னு ஃபார்முலா பயன்படுத்த முடியுமானா? முடியாது. ஏன் முடியாது? ஒரே மாதிரியான தூரங்களாக இருக்கணும், இங்கே டிஸ்டன்ஸ் மாறுது. ஸோ ஆகவே இந்த ஜென்ரல் ஐடியா தான் அங்கே பயன்படுத்தணும், ரைட்டா? அப்போ சராசரி வேகத்திற்கான ஃபார்முலா இதான்பா, 2xy/x+y. அப்போ எப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கணும், முதல் பாதி தூரம் ரெண்டாவது பாதி தூரம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அவங்க ரிட்டனில் வரோம், அப்போ இதெல்லாம் ஈக்குவலன், ஓகே, ஈக்குவலான ஸ்பீடு, சமமான தூரங்கள். இப்போ நான் சொன்ன இந்த ஐடியா வச்சு அடுத்த கேள்வியை சால்வ் பண்ணலாம். பாருங்கப்பா, ஏ அண்ட் பி ஒரு இரண்டு சிட்டி சொல்கிறாங்கப்பா. இந்த ஏ என்ற சிட்டியிலிருந்து பி என்ற சிட்டிக்கு நம்ம போகிறோம்ப்பா, ரைட்டா? என்ன வேகத்தில் போகிறோன்னா மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம், ஏலிருந்து பிக்கு. இந்த ஏ இடத்துல ஆரம்பித்து பி இடத்துக்கு போகிறோம். இதே பியிலிருந்து ஏவுக்கு ரிட்டர்னில் வரும்போது நம்ம என்ன வேகத்தில் வரோம்? மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகம். அப்போ ஓவராலாக நம்ம ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸோட சராசரி வேகம் என்ன, ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னா, இது ஈக்குவலன் டிஸ்டன்ஸ் இல்லைவா, போகிறதும் வர்றதும் ஒரே மாதிரியான தூரம். அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே பயன்படுத்தலாம்ப்பா, நீங்கள் ஜென்ரல் ஐடியா கூட போகணும்னு அவசியம் இல்லை, இந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்தலாம், ரைட்டா? அப்போ சால்வ் பண்ணால் 12 கிலோமீட்டர்ப்பா. சார் சராசரினா நம்ம ஒன்று படிச்சிருமே சார், கூட்டு பலன் பை எண்ணிக்கை, அதை இங்கே யூஸ் பண்ண முடியுமானா? முடியாதுப்பா. அது இரண்டு எண்களோட சராசரினா அப்படி பண்ணலாம், இது வேகம் இது தூரம் நேரம் இல்லை, அதனால் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். அதனால் ஃபார்முலா இது தான். அப்போ எப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம், டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கணும், போகிறதும் வர்றதும் ஒரே மாதிரியான தூரங்கள்னா இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தி ஆன்சர் பண்ணலாம். அப்போ நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் சில முக்கியமான விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். டைம் கன்வர்ஷன் என்ன, ஸ்பீட் கன்வர்ஷன் என்ன, ஓகே, சராசரி வேகம்னா என்ன, இந்த மாதிரி சில கேள்விகளை நம்ம பார்த்துருக்கோம், ரைட்டா? ஸோ இதே மாதிரி சைக்காலஜியில், ஓகேங்களா, அடுத்த செஷன், ஓகேங்களா, ஸோ அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்ப்பா.